அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தானினுடைய ஷேக் நாயகம் ஷுஹூதிஷா ஃபைசி சர்க்கார் அவர்கள் ரமதானுடைய பயானிலே கூறினார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் வாக்கியாவிலே ஒரு மூன்று கூட்டங்களை பற்றி கூறுகிறான். சஹாபுல் யமீன், அஸ்ஹாபு ஷிமால், சுவனவாதிகள், நரகவாதிகள், இரண்டு கூட்டத்தார்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது அல்லாமல் விசேஷமாக தனியாக வேறொரு கூட்டத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா அதே சூராவிலே அதே ஒரு சில வசனங்களுக்கு பின்னால் கூறுகிறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன், முந்தியவர்களில் முந்தியவர்கள், அவர்கள்தான் முகர்ரபீன்கள், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை தனியாக விசேஷமாக கூறுகிறான். யார் இந்த கூட்டம்? அதற்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே வேறொரு வசனத்திலே கூறுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன, அந்த முந்தியவர்களில் முந்தியவர்கள், மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களிலிருந்தும் அன்சாரிகளிலிருந்தும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதாவது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களும் மதீனாவிலேயே தங்கி இருக்கிற அன்சாரி சஹாபாக்களும் அந்த சாபிகூனல் அவ்வலூன், அந்த முகர்ரபீன்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அன்பர்களே, ஷேக் நாயகம் கூறினார்கள், இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம், ஒரு கவலை எழலாம், நாமும் முஹாஜிர்களாக அன்சாரிகளாக பிறந்திருந்தால் நாமும் அந்த சிறப்பை அடைந்திருக்கலாமே, முகர்ரபீன்களாக ஆகியிருக்கலாமே, சாபிகூனல் அவ்வளூன என்ற கூட்டத்திலே நாமும் சேர்ந்திருக்கலாமே என்ற ஒரு சந்தேகம், ஒரு கவலை நமக்கு எழலாம். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை அத்துடன் நிப்பாட்டி கொள்ளவில்லை. அதன் பின்பாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வல்லதீன தபஊஹும் பிஹசான், யார் அந்த சாபிகூனல் அவ்வளூன, அந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் யார் அந்த முன்னோர்களை பின்பற்றுகிறார்களோ, எஹ்சானுடைய மருத்துவபாவை கொண்டு யார் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அந்த பாக்கியத்தை பெறலாம் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலே கூறுகிறான். நண்பர்களே, அந்த நாம் அதற்கு அடுத்ததாக கூறுகிறான், ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அன்பர்களே, சஹாபாக்கள் மிகவும் கடுமையாக உழைத்து பாடுபட்டு ரதியல்லாஹு அன்ஹு வரதுவன் என்ற பட்டத்தை வாங்கினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு மிக மிக எளிமையாக சுலபமாக ரதியல்லாஹு அன்ஹு வரதுவன் என்ற அந்த பட்டத்தை மிக மிக எளிமையாக்கி கொடுத்து விட்டான். நாம் சஹாபாக்களை பின்பற்றினால் போதும், அந்த சஹா அபூபக்கர் நாயகத்தை பின்பற்றினால் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் நாயகத்தை பின்பற்றினால் ரதியல்லாஹு அன்ஹு வரதுவன், உஸ்மானிய கனி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் பின்பற்றினால் நாமும் ரதியல்லாஹு அன்ஹு வரதுவன், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றினால், அபு ஹுரைரா நாயகத்தை பின்பற்றினால் நண்பர்களே நாமும் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு அது அன்ஹுவாக ஆகிவிடலாம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தனியாக விசேஷமாக கூறிய உலாய்கல் முகர்ரபூன் நெருங்கிய கூட்டத்திலே நாமும் சேர்ந்து விடலாம் நண்பர்களே. ஆனால் சில வழிகேடர்கள் அவர்களுடைய பயான்களில் சில நேரங்களில் இவ்வாறு கூறுவார்கள், அல்லாஹ் காஃபிர், அல்லாஹ் முன்னோர்களை நம்பி வீணாகி விடாதீர்கள் என்று காஃபிர்களுடைய விஷயத்தில் கூறிய சில வசனங்களை மதஹபுகளை பின்பற்றக்கூடிய முன்னோர்களை சஹாபாக்களை இமாம்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்களுடைய விஷயத்திலே அந்த சில வழிகேடர்கள் கூறுகிறார்கள். அதாவது அந்த காலத்திலே காஃபிர்களிடத்திலே சென்று சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டால், கதாரிகா வஜதனா ஆபா அனா அலா உம்மதி வைனா அலா ஆசாரியும் முஹததூன், இவ்வாறு தான் என்னுடைய முன்னோர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், எனவே அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அந்த காஃபிரான மக்கள் கூறினார்கள். அதுபோலவே இந்த மதஹபுகளை பின்பற்றக்கூடியவர்களும் அவர்களுடைய முன்னோர்கள் மதஹபுகளை பின்பற்றியதற்காக இவர்களும் மதஹபுகளை பின்பற்றுகிறார்கள், சஹாபாக்களை பின்பற்றுகிறார்கள் என்று தவறான அல்லாஹ் எதற்கோ சொன்னான், இவர்கள் இதனுடையோ வந்து சம்பந்தப்படுத்துகிறார்கள் நண்பர்களே. அல்லாஹ் அதற்கும் குர்ஆனிலே வேறொரு வசனத்திலே பதில் கூறுகிறான், அவலவுகான ஆபா உஹும் லா யாக்கிலூன ஷைஔ, அந்த முன்னோர்கள் எதையும் அறியாத முட்டாள்களாக இருந்தாலுமா, வலா யஹ்ததூன், மேலும் அவர்கள் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா அந்த முன்னோர்களை இவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஷேக் நாயகம் கூறினார்கள், அன்பர்களே இந்த வசனத்திலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், முன்னோர்கள் முத்தகீன்களாக இருந்தால், முகர்ரபீன்களாக இருந்தால் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களை நாம் பின்பற்றினால் நாமும் ரலியல்லாஹு அன்ஹு வ ரலியல்லாஹு நாமும் ஆகலாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் நண்பர்களே. ஆகவே நாம் முன்னோர்களை சஹாபாக்களை இமாம்களை தாபியீன்களை தபா தாபியீன்களை
நாம் பின்பற்றுவோமேயானால் அன்பர்களே, மிக மிக எளிமையாக அல்லாஹு தஆலா அந்த மாபெரும் உயர்ந்த ரழியல்லாஹு அன்ஹு வ ரழியல்லாஹு அன்ஹு என்ற அந்த பட்டத்தை அல்லாஹ் நமக்கும் அல்லாஹு தஆலா வழங்குகிறான் அன்பர்களே. ஆகவே சஹாபாக்களுக்கும் முன்னோர்கள சாலிஹீன்களாக முன்னோர்களை முற்றிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து அந்த பெரும் பாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.